வெல்கம் டு ஆல்யூபோட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தினமும் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கொடுத்துட்டு இருக்கோம் அதோட தொடச்சா இன்னைக்கான முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம் ரீசெண்டாக நம்ம தமிழகத்தில் நடத்தின ஒரு ஆழ்வு பற்றி தாங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்க போறோம் சார் ஆழ்வு அதாவது சீரோ சர்வே அப்படின்ற ஒரு டேட்டா இல்லை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரோ சர்வே நான்காம் கட்ட முடிவுகளில் பத்து வயதுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே நம்மளுக்கு இருக்கிறதாகவும் கண்டறிக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸாகவும் பார்க்கப்படுது பத்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து நபர்களுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கிறதாகவும் கண்டறிக்கப்பட்டுள்ளது ஸோ இது மூலிமா வந்து டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா வந்து நம்ம ஆய்வுலேருந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஃப்ரம் தமிழ்நாடு இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய முக்கியமான ஒரு தமிழ் தொண்டாற்றிய உவேசா அவர்களோட ஊவேசா சுவாமிநாதன் ஐ ஐயர் அவர்களுடைய பிறந்தளை தான் பார்க்குறோம் ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அவர் வந்து எந்த மாதிரி தொண்டு பண்ணியிருக்காரு ப்ளஸ் நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போம் பனை சுவடிகள் இருந்து தமிழ் சங்க இலக்கியங்களை புதுப்பிக்க நீண்ட தூரம் பயணித்தவர் ஸோ நம்மளுடைய மொத்த ஒரு லிட்ரேச்சர் வந்து இருக்குது இல்லையா பழைய ப சங்ககாலம் லிட்ரேச்சர் ப்ளஸ் ரொம்ப இலக்கணம் வாய்ந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கியத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க ஸோ இவர் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற பெரிய பெரிய காப்பிகளுடைய உரை வந்து கிடைச்சிருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் தாத்தா ஊவேசா அவருடைய பிறந்தநாள் நின்று அது மட்டும் இல்லாமல் சுயசரித என் சரிதம் அப்படின்ற ஒரு முக்கியம் எழுதியிருக்காரு அது அவருடைய சுயசரிதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாமிநாத ஐயர் அவர்கள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் இன்றைய பிறந்தநாளை பார்க்குறோம் நெக்ஸ்ட் முக்கியமான நேஷனல் நியூஸ் வந்து பார்ப்போம் ஹிஜாப் இஷ்யூ ரீசெண்டாக வந்து ரொம்பவும் கான்ட்ரவர்சியாக இருக்க ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி படிக்கலாம் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஹிஜாப் இஷ்யூ வந்து கர்நாடகா இஷ்யூ அதில் வந்து மாற்றமில்லை ஸோ ஒரு ஸ்டேட் சம்மந்தப்பட்டது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் ஹிஜாப் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலிஜியன் சம்மந்தப்பட்டவும் பார்க்கப்படுறதுனால ஸோ நம்ம ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த மாதிரி ஆர்டிகல் வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம அரசியலமைப்பில் எந்த மாதிரி சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலஜன் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ஒன்று தனியாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஆர்டிகல்ஸ் வந்து அதை பற்றி பேசப்படுது இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலஜன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இஷ்யூவாக பார்க்கப்படுது ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஜாப் இஷு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து இந்த மத நம்பிக்கையில அவங்க வந்து முஸ்லிம்ஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றாங்க இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ஸ் ஆர்டர் போடுறாங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இதுல வந்து வித மத நம்பிக்கையும் உள்ள அலோட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுதான் வந்து சின்னதாக வந்து காண்ட்ரவர் போயிட்டு இருக்கு ஸோ இது இப்போ நீங்க யூஸ் பண்ணதுனால சீக்கு வந்து டர்பன் கிர்பன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா மேலே வந்து இந்தியன் ஆர்மி எடுத்துட்டாலும் சரி இப்போ எங்க வந்தாலும் சரி அவங்க வந்து கிர்பன் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் வந்தாலும் சரி யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு மட்டும் எப்படி நீங்க அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில வந்து கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டூ பி ல வந்து சிக்ஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிருமன் அணியலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தனி ஒரு இதுவே வாங்கி வச்சுருக்காங்க ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் டைபில் முக்கியமாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ சி கோடியா அந்த கிருபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்போ இந்த ஹிஜாபுக்கும் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ அதுக்கான பெரிய சப்போர்ட் நிச்சமாக அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமனுமெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பா வந்து ஆதரவல் இருந்தால் மட்டும்தான் இந்த கான்ஸ்டியூஷனல் அமௌன்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரைட்ஸ் உங்களுக்கு ஹிஜாப் நீங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சீக்ஸ் எல்லாருமே வந்து கிர்பன் யூஸ் பண்ணுவாங்க கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய மத நம்பிக்கையில் பட் முஸ்லீம்ஸ் இந்த ஹிஜாப் எல்லாரும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது தனிப்பட்ட சுதந்திரமாக பார்க்கப்படுது வேணுன்றவங்க போடுவாங்க இல்லை வேணான்றவங்க விட்டுருவாங்க ஸோ அதனால் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஏன் பார்த்திங்கன்னா இன்னிக்கான தீர்ப்பு வந்து த்ரீ பெச் ஹைகோர்ட் ஜன்ச் வந்து நீங்கள் இயரிங் இருக்குது ஸோ இதை பற்றின நியூஸ் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த நியூஸ் வந்து இந்த தகவல் மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் எப்படியா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட் எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து ரெடி ஆகிடும் ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜினோவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ஆர்என்ஏ வேக்சின் பற்றி தெரிஞ்சுப்போம் மெசேஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின் சொல்லுவாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பின்னாடி தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த கண்டுபிடித்தனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துனா கிட்டத்தட்ட வந்து ரொம்பவும் க ரொம்ப மைனஸ் டிகிரி செல்சியஸில் தேவைப்படுது ரொம்ப குறைந்த டிகிரி வந்து செல் டெம்பரேச்சர் தேவைப்படுதுனால அது ஸ்டோரேஜோட ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதிகமாக இல்லை ப்ளஸ் அது வந்து டியூரபிலிட்டியும் இல்லை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவ எடுத்துகிட்டு போகிற கஷ்டமும் இருக்கிறதுனால இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஜெனோவோடைய யூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி ஃப்ரிட்ஜிலேயே வந்து நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதோடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வேக்சின் வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதில் வந்து கோவிஷீல்டு கோவிவேக்சின் வந்து அதிகமாக நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதம் வந்து இந்தியன்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ லிமிடேஷன் லிமிட்டேஷன் சொன்னால் ஏதோ சேம் இப்போ சொன்னது தான் ரெஃப்ரிஜிரேஷன் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் மாறுபடும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ கருதப்படக்கூடிய ஃபைசர் மா மாடர்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ வகை சார்ந்தது இது ரெண்டோடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் தேவைப்படுது இது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ப்ளஸ் ஆனால் ஜினோவா வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் தேவை கிடையாது நீங்கள் ஆர்டினரி ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம எம்ஆரா வேக்சின் பற்றி லைட்டு தெரிஞ்சுப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெசேஞ்சர் ஆர்என்ஏட ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்றது லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு கோவிட் வைரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பைக்ஸ் ப்ரோட்டினை வந்து எடுத்துருவாங்க அது எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அந்த ஆர்என்ஏக்கு அந்த ஆர்என்ஏ வைரஸோடைய மெசேஞ்சர்ல என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்ஸ் ப்ரோட்டின் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணி லேப்ல வந்து ரெடி பண்ணுவாங்க அதை ரெடி பண்ண எம்ஆர்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா வேக்சினாக ப்ரொமோட் பண்ணி நம்ம உடம்புல வந்து செலுத்துவாங்க நம்ம உடம்புல செலுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கோவிட் வைரஸ் வந்து உங்களை அட்டாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோவிட் அந்த ப்ரோட்டினுடைய தன்மையை கொண்டு நம்ம இருந்து அந்த வை ஆண்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய கோவிட் வைரஸ் வந்து நம்ம வந்து காப்பாற்றும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து ரெடி ஒர்க் இருக்கேன்றா சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் இதுதான் வந்து அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் எம்ஆர்என்ஏ அப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பிரின்சிபல் பார்த்துருக்கோம் லைட்டாக நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்பது வேக்சின் வந்து இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க அதில் இரண்டு வேக்சின் வந்து எம்ஆர்என்ஏ சம்மந்தப்பட்டது ஃபைசர் மற்றும் மாடர்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்என்ஏ சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது ஸோ இது யார் தயாரிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஎன்டெக் கோவிட் நைன் இப்போ நம்மளுடைய மூணாவது நம்ம இந்தியா பேஸ்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இது நம்ம ஜினோவான்ற ஒரு எம்ஆர்ஐ வேக்சினை பார்த்துருப்போம் ஜஸ்ட் நம்ம இது எக்ஸாம் பாயிண்ட்ல நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கோவிட் நியூஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க கரண்ட் அபேஸில் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிப்போம் இது எஸ்டே வந்து நியூஸை பார்த்துருப்போம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அதாவது பிரதமரின் தாய்மை வந்தன திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உணவு ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆக்ட் கீழமா வந்து தொடங்கப்பட்டது தான் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டதுங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மை பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய முதல் குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸோ ஒரு பண உதவியாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி வந்தன யோஜனா பிஎம்எம்இஒயின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி ஆகும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தனியாக ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்க மொத்தம் ஒரு பெண்ணுடைய மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிது அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டீன்மூர்த்தி பவன் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சங்கராலயா அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் மியூசியமாக வந்து மாற்றிருக்காங்க ஸோ பிரைம் மினிஸ்டருடைய வாழ்ந்த நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரோட அனைத்து நினைவுகளும் அதில் இருக்கவதாக சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது அந்த ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் அதில் கொடுக்கப்பட்டுருதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மியூசியம் வந்து எந்த பில்டிங்லேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டீன்மூர்த்தி பவன் கேம்பஸ் இந்த டீமூர்த்தி பவன் கேம்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் இங்கே இருந்திருக்காருங்க அவரோட காலம் இருக்கிற மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இறக்கும் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் இந்த பில்டிங்கில் அவர் இருந்திருக்காரு ஸோ அது அவருடைய இந்த பில்டிங்கில் ஒரு முக்கிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமில் எல்லாருடைய பிஎம்முடைய உடைய தகவலும் இருக்கும் ப்ளஸ் எக்ஸப்ட் ஜவஹர்லால் நேரு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு தனியாக ஒரு ஜவஹர்லால் நேரு மியூசியம் இருக்குது அவருடைய உடமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகார்த்தமாக அந்த மியூசியமில் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு உடைய அவர்களுடைய நினைவுகள் எதுவுமே இருக்காது மற்ற பிரீமியம் பிஎம் உடைய நினைவுகள் இதில் தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் கேபிட்டல் எலக்ட்ரிக் வெஹிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க டெல்லி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் அனைத்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஸ்டேஷன் கொடுக்கப்படும் சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுக்கப்படும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவோஸ் க்ரீன் எனர்ஜி அப்படின்ற மூவ் பண்ணுற நம்முடைய இந்தியன் கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவ் திங்ஸாக பார்க்கப்படுது ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா அது டெல்லியை நம்ம சூஸ் பண்ணணும் பிளஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மாசத்துல கிட்டத்தட்ட எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லும் வந்து அவங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் முக்கியமான பாலிட்டி நியூஸை பார்ப்போம் ஹெர்பல் ஹூக்கா கேஸ் ஹெர்பல் ஹூகா கேஸ்ன்றது நம்ம எக்ஸாம் ஃபைண்ட்டேபில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இது டெல்லி ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண அலோ பண்ணியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி யூஸ் பண்ண தானே அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க ஹெர்பல் ஹூக்கா கேஸ் வந்து கோவிட்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு பொருட்கள் தான் அந்த பொருட்கள் வந்து ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எக்ஸாம் ஃபைன் பார்க்கும்போது என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஹெர்பல் உட்காறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டேலேயே நம்ம பயன்படுத்திய புகையிலேயே வேறுபட்டு தான் இருக்குது எந்த என்ன மாதிரி வேறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து டொபேக்கோ கண்டென்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இது இது நீங்கள் பயன்படுத்துறதுனால உட்கொள்ளுறதுனால உங்களுக்கு நிகோட்டின் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் ஹெர்பல் உட்காறது வந்து பார்த்திங்கன்னா நான் டொபேக்கோ ப்ராடக்ட் நிக்கோட்டின் ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு புகை புகை சம்பந்தமான ஒரு விஷயம் ஸோ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் போட்ட விஷயம் இந்த கேஸ் போட்ட ஒரு விஷயம் இது பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் மற்றும் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஜியில் வந்து எங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தரப்போது வந்து இப்போ இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்டிகல் ஃபோர்டீன் என்னென்னு தெரிஞ்சிக்கங்க த ஸ்டெயில் ஷட் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்வாலிட்டி ஸோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லா தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் நைன்டீன் முக்கியமான நம்ம பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராக்டிக்ஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி எனி ஆக்குபேஷன் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் ஸோ நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்ஷனல் எடுத்து நடை நடைமுறைப்படுத்தலாம் ட்ரேட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ப்ரொ ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஜியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது நீங்கள் எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றது பாருங்கள் ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் டேரெக்டாக வந்து பாலிட்டியில் இது கேட்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பார்ப்போம் ஃபாஸ்டேக் ரீசெண்டாக இந்த ஃபாஸ்டேக் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் கோடி வசூல் செஞ்சு தான் நம்மளுடைய நிதின் கட்கரி அவர்கள் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ என்ன முக்கியமான விஷயம் நம்ம எக்ஸாம் பார்ட்டவர்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலாக இருந்தாலும் அனைவரும் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து அனைத்து வாகனமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோல் கேட்ல நிச்சயம் ஃபாஸ்டேக் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி எந்த சிஸ்டம் மூலியமாக இது ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ அதிர்வன் அடையாளம் தொழில்நுட்பத்தை கொண்டு இது பயன் பயன்படுது ஸோ நீங்க ஆர்டினரி இந்த கூகுள் பே அது மாதிரி யூஸ் பண்றீங்களா ஸோ அந்த ப்ரொவிஷன் தான் இது யூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதை இதை ஸ்டார்ட் பண்ணது யார் பண்ணுது பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி நம்ம எல்லா பேங்க் டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யார் கண்காணிக்கிறா யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் ஸோ ஃபாஸ்டாகும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க நெக்ஸ்ட் முக்கியமான அறிவியல் சம்பந்தமான நிகழ்வுகளை பார்ப்போம் ரீசெண்டாக நம்மளுடைய இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெத் அப்சர்வேட்ரி சேட்டைட் அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இ ஜீரோ எஸ் ஜீரோ ஃபோர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்ட்டீனில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இது முக்கிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஹெத் அப்சர்வ் பண்ணுறது தான் இது ஒரு முக்கிய வேலையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை ஏவு ஏவப்படக்கூடிய ஏவுகணை வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி டூ ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ரீசெண்டாக லான்ச் பண்ண இ ஓ ஜீரோ ஃபோர் எந்த வெஹிக்கல் மூலியமாக லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்கலாம் நம்ம டிஎன்பிசி படிக்கிறதுல நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இ ஜரோ எஸ் ஓ ஃபோரது வந்து எந்த மாதிரி வகை எந்த வகையான சேட்டலைட் அப்படின்னு கேட்பாங்க இஸ் எர்த் அப்சர்வேட்ரின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் ரீசெண்டாக வந்து இஸ்ரோவுடைய புதிய தலைவர் வந்து மாற்றிருக்காங்க நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய கே சிவன் அவர் ஐயா அவர்களுடைய சேஞ்ச் பண்ணி இப்போ சோம்நாத் எஸ் எஸ் சோம்நாத் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து முக்கியமான கரண்டாக பேசுங்க இஸ்ரோவுடைய சேர்மன் சேஞ்ச் பண்ணது ஸோ இப்போ நம்ம சும்

நியூக்ளியர் ஃப்யூஷன் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது எல்லாருக்குமே தெரியும் அதோடைய முதல் அனுபவமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஜூல் மெகா ஜூல் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ப்ரொடியூஸ் பண்ணுற ரெக்கார்டோட டபுள் மடங்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் யூரோப்பியன் டோரஸ் ஜேஇடி ஃபெசிலிட்டி ஆக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய இந்த இங்கிலாண்டை சார்ந்த இந்த அமைப்பு வந்து தயாரிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷனுடைய எனர்ஜி பற்றி தெரிஞ்சுப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இந்த அமைப்பு மட்டும் தெரிஞ்சுங்க ஜே எயிட்டின்ற நிறுவனம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது மெகா ஜூல் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க அதுவும் இல்லாமல் இதோடைய முக்கியத்துவம் வந்து பாருங்க ஒரு கிலோகிராம் ஆஃப் ஃபியூஷன் ஃபியூல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பத்து மில்லியன் வந்து டைம்ஸ் எனர்ஜி வந்து நீங்கள் கோலோ ஹாயிலோ யூஸ் விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலேருந்து வர எனர்ஜியோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கா மேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ நியூக்ளியர் ஃபியூஷனுடைய இது மட்டும் தெரிஞ்சுப்போம் நியூக்ளியர் ஃப்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு ஹைட்ரோஜன் ஆட்டம் டியூட்டீரியம் டுட்டீரியம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச் டூன்னு சொன்னால் அது டியூட்டீரியம்னு சொல்லுவாங்க ஒன் ஹெச் த்ரீ அப்படின்னு சொன்னால் அது ட்ரிட்ரீரியம் சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து ஃபியூஸ் பண்ணும் இது ஃபியூஸ் பண்ணுறோட எனர்ஜி பார்த்தீங்களா ஒரு சாதாரணமாக இல்லை இந்த ஹீட் எனர்ஜி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த ஹீட் எனர்ஜிக்கு வந்து அதிக லெவல் தேவை கிட்டத்தட்ட சூரியனோட அதிகமான ஒரு எனர்ஜி கொடுத்தா மட்டும் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகாமட்டும் சொல்கிறாங்க ரீசெண்டாக சூப்பர் கண்டக்டர் எலக்ட்ரோ மேக்னெட் பயன்படுத்தி இந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும் இந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் வாட்டரை ஹீட் பண்ணி ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஸ்டீம் யூஸ் பண்ணி நீங்க டர்பன் மூலிமா எலெக்ட்ரிசி ப்ரொட்யூஸ் பண்ணுறது தான் இந்த தொழில்நுட்பத்தோட முக்கியமான ஒரு அம்சம் பிரின்சிபல்னே சொல்லலாங்க இதுதாங்க முக்கியமான விஷயம் இந்த ஃபியூஷன் நீங்கள் இந்த வொங்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அந்த ரியாக்டர் ஸோ யூகே பிஸ் ஜேடி லெபார்ட்டர் தான் இதில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது மெகா ஜூல் வந்து கிட்டத்தட்ட ஐந்தே செகண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது லெவன் மெகா வாட்ஸ் ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட் ரியாக்டர் அப்படின்றது ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெகா ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு என்ன ப்ராஜெக்ட்ன்றது நம்ம இப்போ பார்த்தது தான் ஃபியூஷன் ப்ராசஸ் ஆஃப் சன் டு கிரியேட் த எனர்ஜி ஆன் த எத் சனில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சேம் அங்கே எப்படி ஹீலியமும் ஹைட்ரஜனும் ரெண்டும் இணைஞ்சு இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதோ அதே மாதிரி நம்ம சூரிய இங்கே பூமியில் வந்து பார்த்திங்கன்னா டிட்டூரியம் டிட்டீரியம் ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை ஃபியூஸ் பண்ணி நம்ம உலக மக்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விந்தானங்களுடைய நோக்கம் சோ அதுக்கான உருவாக்கப்பட்டதான் இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பிரிமென்டல் ரியாக்டர் சோ இதை பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம் இன்டர்நேஷனல் நியூக்ளியர் ஃபியூஷன் ரிசர்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தணும் அதாவது லோக்தாம் நியூக்ளியஃபிஷன் ரியாக்டர் இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த ரியாக்ட்லருந்து வர என பேர் வந்து லோக்டாமக் அதாவது லோக்டாமக் நியூக்லியஃபிஷன் ரியாக்டுன்னு பேர் போட்டு சொல்லியிருக்காங்க இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்ச் கூட மெம்பர் யாரான்னு பார்த்தீங்கன்னா சைனா யூரோப்பியன் யூனியன் இந்தியன் ஜப்பான் கொரியன் ரஷ்யா யுஎஸ்ஏ இவங்க தான் அந்த ரிசர்ச் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு தான் இந்த ஒர்க்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டதுங்க இதோடைய தலையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமையகம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் இது வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூரியனுக்கு நிகராக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி நம்மளுடைய வேர்ல்டில் நம்மளுடைய எர்த்தில் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்குமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் கிரீன் எனர்ஜி ப்ரொமோட் பண்ணலாம் நீங்கள் கார்பனுடைய தாக்கம் வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்கோர்ஸ் நீங்கள் நியூக்ளியர் எனர்ஜி பயன்படுத்தினா உங்களுக்கு நியூக்ளியர் வேஸ்ட் வரும் பட் அதையும் பத பதப்படுத்தணும் அப்படின்ற டெக்னாலஜியும் ப்ரொமோட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்டது குவாட் மினிஸ்டர் மீட்டிங் வந்து கம்மிங் பிப்ரவரி லெவன்த் வந்து நடக்கப்போது ஸோ ஜஸ்ட் நம்ம குவாட்லாம்னு நான் தெரியும் குவாடிலேட்டரல் செக்யூரிட்டி டைலாக் ஸோ ஒரு நாலு அமைப்பு நாலு முனை அமைப்பு செக்யூரிட்டி டைலக்ட் தான் பார்க்கப்பட்டது ஸோ இந்த நாலு கண்ட்ரி யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுனைட் ஸ்டேட்ஸ் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி ஏழிலே தொடங்கப்பட்டாலும் நடுவில் வந்து நிறுத்தப்பட்டது திரும்பவும் இரண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டெப் ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபாரின் செக்ரட்டரிஸ் அந்தந்த நாட்டோடைய ஃபாரின் செக்ரட்டரிஸ் மீட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு சமிட் லெவல் நடந்தது இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டில் திரும்பவும் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ண போகிறாங்க நாலு நாட்டோடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கம்மிங் ஸோ டுமாரோ வந்து மீட் பண்ணுவாங்க அதை பார்த்திங்கன்னா கரண்ட் அவைஸ் நாளைக்கு பார்ப்போம் எந்த மாதிரி பேசுகிறாங்க எந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை வந்து முன்னெடுத்து நம்ம பேசப்பட்டிருக்கு இந்தியா சாயந்தரம் என்ன பேசியிருக்காங்கன்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் அலுமினியம் ஸோ வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அலுமினியம் எக்ஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கண்ட்ரி தான் சைனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனால் அவங்களுடைய முக்கியமான ஒரு மைனிங் பிளேஸ் அப்படின்னு அலுமினியம் அதிகமாக இருக்கக்கூடிய மைனிங் பிளேஸை ஸ்டாப் பண்ணதுனால பிரைஸ் அலுமினியம் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பதினாலு வருஷத்துக்கு அதிகமாக ஏற வேண்டியது இப்போ ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பேர் வந்து பைசே ஸோ சைனாவுடைய முக்கியமான ஒரு இடம் அலுமினியம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அலுமினியம் ஹப்னே சொல்கிறாங்க அதாவது அலுமினியம் கேபிட்டல் ஆஃப் சவுத் அண்ட் சைனா ஸோ சதன் சைனால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் பைசே ஸோ எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்குது ரீசென்ட்லி பைசே வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லை அலுமினியம் கேபிட்டல் ஆஃப் சவுத் அண்ட் சைனான்றது டேரக்டாக கேட்பாங்க இல்லை ப எந்த நகரத்துல வந்து அதிகமாக அலுமினியம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்பேன்னா அதுவும் பைசே தான் ஸோ நாடு லெவலில் கேட்டிங்க கண்ட்ரி லெவலில் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்ததுன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நபர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தினமும் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மனவர்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் அப்படில் நியூஸ் பிளஸ் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி கேட்பாங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற நியூஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் தினமும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோஸ் பாருங்க யூ ஃபார் வாட்சிங் ஆலோபோர்ட்